தேங்க் யூ ஸோ மச். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்மன், ஜிவி பிரகாஷ் குமார். இவர் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் எடுக்கும்போது வந்து இந்த டிவி இன்டர்வியூஸ்லாம் வி ஹவ் ஜிவி வித் அஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே அவசியம் இல்லை. நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா இந்த முகம் பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியும். ப்ரோ, அதாவது சர்வம் தாளமயம்ன்ற டைட்டிலேருந்தே ஆரம்பிப்போமே. பிறக்கும் போது அந்த குழந்தை அழுதாக தான் உயிரே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அழுகையிலேயே ஒரு ரிதம் இருக்குது. அண்ட் கிளம்பி போகும்போது ஒன்று டக் 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 டக். ஸோ இந்த நம்மளோட வாழ்க்கையில் ஆக்சுவலி மிஸ் பண்ணிங்க, அதுக்கு முன்னாடி கருவில் இருக்கும்போது இதய துடிப்பு ஆரம்பிக்குது, அதை விட்டுட்டீங்க. கரெக்ட் ப்ரோ. ஸோ இதய துடிப்பிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி லவ் மேக்கிங்லேயும் ஒரு ரிதம் இருக்குன்னு போயிடலாமா ப்ரோ? இல்லை அது முடியாது, பிறப்பிலேருந்து. நீங்கள் அந்த டாபிக் ஒரு உயிருக்கான ஒரு லஸ்ட்டு கொள்ள போகிறீங்க. நீங்க பர்த்துக்கு வாங்க. நான் லஸ்ட்னு சொல்லலை, பட் இருந்தாலும் ஸோ இதய துடிப்பிலிருந்து ஆரம்பிச்சு. ஸோ லைஃப்ல வந்து யூ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிதம். ஜஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு கம்போசராக மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்க்கு ஒரு ரிதம் இருந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிதமில் நம்ம வாசிக்கும் போது அந்த ஆக்சென்ட் யூஸ் பண்ணுற மாதிரி லைஃப்பில் ஃபஸ்ட் ப்ளூமான ரிதம் இது. அது ஃபிலாசபிக்கலாக லைஃப்போடையும் கம்பேர் பண்ணி இன்சிடெண்டாக சொல்கிறீங்களா இல்லை ஒரு ரிதம்? நான் ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட் ரிதம் போத் வேஸ். ரெண்டுத்துக்கும் பதில். என்னோடய ஃபஸ்ட் ரிதம் ஸ்டார்ட் ஆனதுன்னு என்னுடைய கல்ச்சுரல்ஸ். ஐ யூஸ் டு பிளே லாட் ஆஃப் மியூசிக். அப்போ வந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு கல்ச்சுரல்ஸில் வந்து ஒரு கீபோர்ட் பிளேயருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ என்னச்சு, நான் ஏதோ அசைன்மெண்ட் ஏதோ பண்ணலை. ஸோ இங்கிலீஷ் டீச்சர் வந்து அப்படியே திட்டிகிட்டு இருந்தாங்க, நான் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து அந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து கல்ச்சுரல்ஸில் டிபார்ட்மெண்ட்டில் ஷி வாஸ் தேர். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி கீபோர்ட் பிளேயருக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்ன பண்ணலான்னு தெரிலன்னே, தோ இவன் இருக்கான் பாரு, இவன் வாசிப்பான், இவனை பேசாமல் கூப்பிட்டு போயிருங்க, இங்கேருந்து அவன் எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து என்னை கூப்பிட்டு போனாங்க, அந்த கல்ச்சுரல்ஸில் போய் வாசித்தேன். அப்பேரண்ட்லி அந்த ஃபஸ்ட் கல்ச்சுரல்ஸில் வந்து எல்லாம் ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இது வந்து இவங்க, இது வந்து இவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அப்படியே உட்காந்துனே இருக்கேன். ஓ, அந்த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லஸ் கோஸ் டு இப்படியே இருந்தேன், ஜிவி பிரகாஷ் அப்படின்னாங்க. ஐ வாஸ் லைக், வாட் வாட் ஆர் யூ சேயிங் அப்படி இருந்துச்சு. அப்புறம் தினம் பசங்களா, ஏ வச்சா வச்சா போடா 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 அப்படின்னு. யா, செவன்த். ஸோ ஐ ஜஸ்ட் வென்ட் அண்ட் காட் த ப்ரைஸ் ஃபார் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட். அங்கே என்னென்னா, அந்த பேண்டு, இந்த பசங்க எல்லாருமே மியூசிஷியன்ஸ், வந்து யங்ஸ்டர்ஸ், வி ஆர் ஆல் கம்மிங் அப். இந்த அந்த எனர்ஜி வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆனது. தட் வாஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் ரிதம் டு கெட் இன் டு மியூசிக். ஸோ உங்களை நீங்கள் ஒரு கம்போசராக ஐடென்டிஃபை பண்ணுற காலகட்டத்தில் ரிதமோட இம்பார்ட்டன்ஸை எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரதர் தென்? சி, ரிதம்ன்றது இட் கோஸ் வித் த ஃப்ளோ. அதாவது சின்ஸ் ஐம் அ கீபோர்ட் பிளேயர், ரிதம்ன்றது வந்து ஒரு சாங்கை எலிவேட் பண்ணணும். அதே மாதிரி சில இடத்துல அது ஓவர் பவர் ஆகணும், சில இடத்துல மியூசிக் இருக்கணும். நான் வந்து என்னுடைய மியூசிக்கில் சிங்கர்ஸ்க்கு எப்பவுமே ஃபோக்கஸ் கொடுப்பேன். ஸோ அந்த வேர்ட்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது, சிங்கருடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பேன். பட் ரிதமும் வந்து ஒரு டாப்பியாகவும் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிப்பேன், அதுதான் என்னுடைய சாங்கில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், என்னோடய ஸ்டைல்னு சொல்லலாம். ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வெரி ட்ரிக்கி ஃபிலிம் பர்சனாலிட்டி இன்டர்வியூ. ஏன் தெரியுமா, ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிள், ஒரு சிங்கர் ஆங்கிள், ஒரு கம்போசர் ஆங்கிள், இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டு ஆக்டர் ஆங்கிள். ஸோ எந்த படத்தை வச்சு எந்த கேள்வி கேட்குறதுன்னு தெரியல, பட் இப்போதைக்கு சர்வம் பார்க்கல ஃபோக்கஸ் பண்ணி என்ன தோணுதோ கேளுங்க. இப்போது ரஹ்மான் சாரோட லினேஜ் உங்களுக்கும் இருக்குன்றத கடைசி வரைக்கும் கம்பேர் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. பட் உங்களோட இசை ஆரம்பத்திலே ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக, அது ஒரு எக்ஸ்பிரஷனில், ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் இருந்ததுனால அந்த கம்பேரிசன் மூட் வரவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆனாக வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. பட் 2006 இனிஷியலாக என்னை வந்து நெவ்யூ நெவ்யூ நெவ்யூன்னு தான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை உடைக்க ஒரு பிரேக் பாயிண்ட் எல்லாருக்குமே தேவை. வெயில் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆ ஓகே, ரஹ்மானோட நெவ்யூ, ஹி காட் அ ஃபிலிம், ஓகே இந்த படம் ஓகே பண்ணியிருக்கான், அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. தென் ஐ டிட் ஓரம்போ, இட் வாஸ் மை செகண்ட் ரிலீஸ். உடனே இது அந்தளவுக்கு இல்லை, வெயிலே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஓரம்போ வந்ததுக்கப்புறம் கிரீடம் வந்துச்சு. ஸ்டாருக்கு அந்தளவுக்கு பண்ணலை, ஆனால் ஓரம்போ கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு இப்படியே நான் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2010 வந்து செல்வராகவனோட ஆயத்தில் ஒருவன் ஒரு படம் பண்ணேன், மத்ராசப்பட்டினம்னு ஒரு படம் பண்ணேன். அந்த இரண்டு படங்கள் வந்து என்னுடைய தனி பிராண்டை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தே ஸ்டாப் கம்பேரிங் மீ வித் த லீனியேஜ் ஐ ஆம் ஃப்ரம். ஸோ இட் டேக்ஸ் ஸோ மச் ட்ராவல். யா, இட் டேக்ஸ். அந்த நடராஜர் ஷேடோ வரும்போது வர மியூசிக்காக இருக்கட்டும், அந்த பிபிஎஸ் அவர்கள் பாடின அந்த வெர்ஷன் அப்படியே நிஜமாகவே இன்றைக்கும் கேட்டால் ஹார்ப்பெல்லாம் வரும்போது இங்கேருந்து நிறைய, இட் வாஸ் மேட், வி டிட் சம் மேட் ஒர்க் ஃபார் தட் ஃபிலிம். நிறைய நிறைய ஒர்க் பண்ணோம், நானும் செல்வம் அவ்வளோ வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஒரு அக்ரெசிவ் அண்ட் மேட் ஒர்க் விச் வி லைக் வி ஹேட் ஸோ மெனி ஸ்லீப்லெஸ் டேஸ், லைக் ஸோ மெனி டேஸ். அவ்வளோ சென்னையில் ப்ரோ, வெயிலோட சவுண்டிங் எப்படி ஐடென்டிஃபைட் ஆஸ் அ கம்போசர்? சரி, நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளுடைய விஷயத்தில் வந்து நம்மளோட ஃபோக் மியூசிக் இஸ் லைக் ரியலி இன்சைடர்ஸ். ஸோ அந்த ஃபோக்கில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம், என்ன இருந்தாலும் அந்த ஃபோக் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் வந்து
வெயிலோடில் வெளில வந்துச்சு. அப்புறம் இப்போ ராஜு மேனன் அவர்கள் வெரி சூஸி அபவுட் ஃபிலிம்ஸ், ஹி ஹார்ட்லி டஸ் ஃபிலிம்ஸ். பண்ணா பெரிய படமாக பண்ணுவார், இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்வாஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வேறு லீக்கில் இருக்கும். அப்படி இருக்கும்போது யூ கெட் டு ப்ளே அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் இந்த ஃபிலிம். ஒரு மியூசிஷியனாக ப்ளே பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பர்கஷனிஸ்டாக ப்ளே பண்ணுனாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி என்ன சொல்கிறது, சேலஞ்சிங் ஃபார் மீ. அப்புறம் உமையால்புரம் சார் கிட்ட போய் நிறுத்தி வச்சுட்டாங்க. அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஓகே வாங்குறதுக்குள்ளே அவர் சொல்லிட்டார், ராஜீவ் சார் உமையால்புரம் ஓகே சொன்னால் தான் ஷூட் போகிறோம் அப்படின்னாரு. ஸோ உமையால்புரம் சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த பையன் ஓகே இவன் வாசிப்பாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷூட்டிங்கே போனோம். ப்ரோ, இந்த சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது டக்குன்னு ஒரு பிளாக்கு இல்லை வத்தி போகிறது, அதாவது சேச்சுரேஷன், அது நிஜமாகவே உங்களுக்கு நடந்திருக்கா? வரும், நீங்கள் அதை வந்து உடைக்கணும். இப்போது ஒரு ஒரு டைமில் வந்து கம்போசர்ஸ் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைப்பாங்க. இப்போ ராஜா சார் ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாங்ஸ் பண்ணிட்டு இருந்தார், டக்குன்னு வந்து தளபதியில் ஒரு மாற்றம் ஒன்று, அக்னி நட்சத்திரத்தில் ஒரு மாற்றம் ஒன்று, அப்படியே உங்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸையே உடச்சி ரீவாம்பிங் ஆர் செல்ஃப் இருக்குல்ல, இது இந்த ப்ராசஸ்க்கு நம்ம தயாராகணும். அது நிறைய பேருக்கு மேபி தே மைட் நாட் ஹாவ் இட். யூ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீஜென்ரேட் யுவர் செல்ஃப், ரீபார்ன் அப்படின்னு சொல்லலாம். ரேமான் சார் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை வந்து என்ன சொல்கிறது, ஹிந்தியில் இப்போ தால் தால் அப்படி ஒரு லைட்டாக திருப்பி மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கணத்தில் முத்தமிட்டாலையும் யுவாலையும் ஒரு சேஞ்ச் ஓவர் பேட்டர்னை மாற்றுறது இருக்குல்ல, திருப்பி விடிவியில் ஒரு பேட்டர்னை மாற்றினார். யூ நீட் டு பி ரீபார்ன் அண்ட் ஃபொகெட் தட். நீங்கள் ஃபார்முலா அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல, அதை உடச்சிடணும். நீங்கள் ஃபார்முலாக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா யூ வில் பி டூயிங் த சேம் ஓல்ட் திங் அகேன் அண்ட் அகேன். அண்ட் யூ ஹவ் அ ஸ்பெஷல் ஐ ஃபார் வாய்ஸ் கவுட்டிங் ப்ரோ. இப்போ இந்த கோழி கால் ரெண்டு கால் அந்த டயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி சவுண்டிங் ஜிகிஜிக்கா, அந்த ஆல்பமே ஒரு வேக்கி கிரேசி, அதுக்கு நடுவில் இது என்ன மாயம்னு இன்னி வரைக்கும் எல்லோரும் பிளேலிஸ்டில் இருக்கிற ஒரு மெலடி. ஹவ் ஆர் யூ ஏபிள் டு சூஸ் யுவர் சிங்கர்ஸ் வாய்ஸ்லி? நான் எப்பவுமே வாய்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதுமாதிரி வாய்ஸில் ஏதோ ஒரு பெக்யூலர் எலிமெண்ட், தேர் ஷுட் பி சம்திங் யூனோ விச் ஜஸ்ட் ட்ரைவ்ஸ் த சாங். நீங்கள் ரெகுலரான ஒரு காஸ்டிங், இந்த ரோல்னால் இவங்க தான் பாடுவாங்க, இப்படி தான் பாடுவாங்கன்ற ஒரு விஷயத்தை உடச்சிட்டிங்கனாலே யூ மைட் கம் அப் வித் சம்திங் எல்ஸ். இப்போ வெயிலோட விளையாட்டு கைலாஷ் கேர் உள்ள எடுத்துகிட்டு வந்தது புதுசாக இருந்தது. யாய் யாயின்னு அவர் வந்து ஒரு ரஸ்டிக் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஒன் நார்த் இந்தியன் பஞ்சாபி வாய்ஸ் மாதிரி ஒருத்தர் அப்படி பாடும்போது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு. ஒரு பாங்கடா பீட்டுக்குள்ளே ஒரு தமிழ் சவுத் ஃபோக், தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் சாங். ஸோ தட் மேட் அ லிட்டில் டிஃப்ரென்ஸ் டு த அப்ரோச் ஆஃப் த சாங். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக பண்ணாலும் புரியாமல் போயிடும். ஒரே விஷயத்தை கொடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வில் ஹாவ் டு கம் அப் வித் சம்திங். ப்ரோ, அங்கே அவுட் சைட் இந்தியா அப்புறம் அப்ராடில் இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ்லாம் அவங்க வந்து சாங் ரைட்டர் அப்படின்னா பாடல் வரி மட்டும் இல்லை, அவங்களே கம்போஸும் பண்ணுற மாதிரி மல்டி டாஸ்கிங் தான். இங்கே வந்து யூஆர் ஏபிள் டு தனித்தனியாக பிரெயினில் பிரிச்சிட்டிங்களா, இது ஆக்டிங்க்கு இது இசைக்கு அப்படின்னு? ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ தட்? ஃபைன், எல்லாமே இட்ஸ் கனெக்டட் டு மை வாய்ஸ். ஸோ ஐ வாஸ் ஸ்டார்டட் ஆஸ் அ சிங்கர். ஒரு 4.5 வயசு இருக்கும்போது கூப்பிட்டு ரேமான் சார் பாட வச்சாங்க, ஜென்டில்மேன் ஒரு பாட்டு பாட வச்சாங்க, அந்த படம் ஹிட் ஆச்சு. அப்புறம் சென்டிமெண்ட்டாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசை நிறைய படங்கள் பாடியிருக்கேன், ஹிந்தியில் பாடியிருக்கேன், முதல்வன் வரைக்கும் பாடினேன். தென் ஐ வாஸ் இன் டு மை ஸ்கூல், அங்கே வந்து பேண்டில் வாசிட்டு இருந்தேன். அது வரைக்கும் சிங்கராக இருந்தேன் நான். ஒரு கம்போசிங் ஸ்டேஜுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். அப்புறம் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் லைக் ஸோ மெனி கம்போசர்ஸ் அண்ட் அசிஸ்டண்ட், ரேமான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ், அனு மாலிக், தீனா, பரத்வாஜ், வித்யாசாகர், ஸோ மெனி பீப்புள் ஐ ஒர்க் ஆன் லைக் லாட் ஆஃப் பிக் ஃபிலிம்ஸ். லைக் ஆட்டோகிராஃபில் நான் வாசிச்சிருப்பேன், வசூல்ராஜ் எம்பிபிஎஸில் வாசிருக்கேன், ஜேஜேயில் வாசிச்சிருக்கேன், ரங்கதி பசந்தியில் வாசிருக்கேன், ஸ்வதேஸ், ஸோ மெனி ஃபிலிம்ஸ் ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட். தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஆட்ஸ், நிறைய ஸ்டேஷன்ஸ்க்கு ஆட்ஸ் பண்ணி என்னோட ரேடியோ மிர்ச்சியோடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஜிங்கிள் நான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஜிங்கிள் கேட்டு எனக்கு சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ட்ராவல் ஆரம்பிச்சது. ஐ டென்ட் ஸ்டார்ட் சிங்கிங் ஃபார் மை மியூசிக், ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் மியூசிக். ஆடுகளமில் சேஞ்ச் ஓவர், நான் ஒரு ட்ராக் பாடினேன், நிறைய சிங்கர்ஸ் பாடினாங்க, அது செலக்ட் ஆகாமல் நான் நீ இப்போ வெற்றி வாஸ் வெரி பர்டிகுலர் தட் மை வாய்ஸ் ஹேஸ் டு பி தேர் ஃபார் யாத்தே. தென் சடன்லி யாத்தே ஹேப்பன் அகெயின், ஐ ஸ்டார்ட் சிங்கிங் லாட் ஆஃப் சாங்ஸ். அப்போது தாண்டவம் வாஸ் மை 25th ஃபிலிம், தேர் வாஸ் போஸ்டர்ஸ் ஆஃப் மீ அரவுண்ட் த சிட்டி. அதில் ஒரு போஸ்டரை வந்து முருகதாஸ் சார் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது, ஃபாக்ஸும் அவரும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தது. உடனே நாள் திடீர்னு வந்தாங்க. அப்போ நான் ராஜாராணி அவருக்கு மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன், அவர் கம்பெனிக்கு வந்து என்னை மீட் பண்ணாங்க. சொன்னாங்க, நான் ஒரு மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், நீ நடிக்கணும். சொன்னேன், சார் எனக்கு அப்படிலாம் ஐடியாவே இல்லை சார், நான் பிளானே இல்லை எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை இல்லை, இந்த ஸ்கிரிப்டுக்கு இருக்கும், நான் அந்த போஸ்டர் ஒன்று பார்த்தேன் தாண்டவம்ல, எனக்கு ஏதோ சம்திங் இஸ் கனெக்டிங், திஸ் வில் ஒர்க் ஃபார் யூ, யூ டூ திஸ் ட்ரஸ்ட் மீ அப்படின்னாங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அந்த ப்ராஜெக்ட் ஆனால் டேக் ஆஃப் ஆகல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எல்லாருமே புக் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் டார்லிங் கேம், ஒரு ஹியூமரோட ஒரு ஹாரர் ஃபிலிம், இட் ஒர்க்ட். தென் த்ரிஷானந்தரா கேம், இட் ஒர்க்ட், ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ், ரெண்டு படமும். தென் அப்புறம் ஒரே பேட்டர்னில் பண்ணேன் அப்படின்னாங்க, அதை உடச்சி சரி உடைக்கணுன்ற போது பாலா சார் திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்,
பாலா சார் அந்த மாற்றி விட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனாக நீ எப்படி ஆக்டிங் பண்ணணும், நீ எப்படி ஒரு ரோலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி ஒரு சீனை நீ அப்ரோச் பண்ணணும், ஹவு டு யூ டூ யர் பாடி லாங்குவேஜ், ஹவு டு யூ பர்ஃபார்ம், இதெல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. டக்குன்னு ராஜீவ் சார் படம் வந்துச்சு. அதில் வந்து ஒரு மியூசிஷியன் போது ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அதுக்குள்ளே ஒரு பர்ஃபார்மன்ஸாக கைடன்ஸ், ஓகே ஒரு சீன்னா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நெடுமுடி வேணும் சார் அங்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க கூட நீ எப்படி அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீ ஒரு ரிதமில் போயிட்டு இருக்கணும், எப்படி நீ பண்ணுவேன், ஹவு டு யூ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சச் அ பிக் ஆக்டர் லைக் நெடுமுடி வேணும். ஸோ தேர் வாஸ் சம் கைடன்ஸ் ஃப்ரம் ராஜீவ் சார், ஐ குட் டேக் இட் அப். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் வந்து அதுவாக தான் நடந்திருக்கு. நான் வந்து அது நடத்திட்டு போகல. So just happened by itself, all of these things. If you have to tell you about this, then you will be very difficult to tell you. There's so much to tell. That's really true. See, I don't know how to sing in rice. First of all, I don't know how to sing in Shruti. I'm just singing in Shruti. I can whistle. I didn't know that. Then suddenly, Rehman sir makes me sing. I don't even remember the recording. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் சிக்கு புக்கரேல்னு ஒரு சாங் பாடினேன், அது ஒரு பெரிய ஃபினாமினல் ஹிட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ டோன் நோ, மேபி இட்ஸ் ஃபேட் ஆர் வாட் எவர், ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் பை இட் செல்ஃப். இப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹை ஆக்டேவ்லேயே தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒரு ரேர் ஃபினாமினா தான், யூனோ பீங் அ கம்போசர், ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜட் சிங்கருக்கான ஒரு வாய்ஸ். அண்ட் எனக்கு ஹலோ மிஸ்ஸும் செய்ய தான் ப்ரோ ரொம்ப ரொம்ப ஓகே. டெக்ஸ்டர் அப்போ நான் ஹரிசருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். உன்னாலே நான் பாடினேன். அன்னியனில் ரெமோ பாடினேன். அரசாட்சின்னு ஒரு படத்தில் ஐ யூஸ் டு ப்ளே கீபோர்ட் ஃபார் ஹெம். ஸோ அந்த டைமில் ஹாரிஸ் சார்கிட்ட ஐ யூஸ் டு பி அரவுண்ட் வித் அண்ட் இன் ஒர்க் ஃபார் ஹிம். ஸோ அப்போ கரெக்டாக அந்த சாங் அமைஞ்சது. அந்த ஹலோ மிஸ் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹலோ மிஸ் எம்சையே ஆனந்த தொல்லையே அக்கறை பச்சையே பெண்ணே விடி என்ன பாசியா விழுவோமே ஜாலியா ஏமாறும் ராசியா ஆனே அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் பார்த்தது எல்லாம் பொய்யா. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்பெசிஃபிக்லி யூ அண்ட் சைந்தவி மேம் ரெண்டு பேரும் மெலடிஸ் வந்து அது ஒரு எப்போவுமே ஒர்க் ஆகும்ன்ற மாதிரி ஒரு சாங் அப்படி தனியாக எடுத்து வச்சிடலான்ற மாதிரி இருக்குது. அதுவும் நான் பிளான் பண்ணலைங்க. நான் ஆக்சுவலி வி நெவர் யூஸ் டு ஒர்க் வித் ஈச் அதர். ஷி வாஸ் இண்டிபெண்டன்ட்லி ஃபேமஸ், நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு திடீர்னு ஏஎல் விஜய்க்கு அவங்க நிறைய ஆட்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அப்போ ஆர்வீரே சாங் வந்து சோனு பாடும்போது ஃபீமேல் யாரும் டிசைட் பண்ண முடியாமல் இருந்தோம். அப்போது ஏஎல் விஜய் சார் லெட்ஸ் கால் சைன் வி டு சிங். அவங்க பாடினாங்க, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. தென் பிறை தீடும் அவங்க பாடினாங்க, அந்த மேல் ட்ராக் நான் பாடியிருந்தேன். தென் செல்வா ரீடெயின் மை வாய்ஸ், அதை கேட்டு தென் வெற்றி செட் நோ ஐ லைக் தட் காம்பினேஷன் யூ போத் சிங் திஸ் சாங்னு உதயம் அந்த சாங் ஹேப்பன். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் சாங்ஸ் ஹேப்பன். இப்போ ராஜீவ் மேனன் சார் வந்து எப்படின்னா, ஜிவி இந்த ரைட்டு கண்ணில் மூணாவது ஐலாஷ் இதோ கொஞ்சம் பெருசாக இருக்கேன், ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்ஸ் பண்ணணும் பாருங்கள், உங்களுக்கே ஜாக்கெட்லாம் போட்டுவிட்டு மிருதங்கள்லாம் வச்சாங்க, அதுலேயும் ஒரு பிராண்டிங் ஸோ ஹிஸ் ஹை ஃபார் டீட்டெயிலிங். உங்களுக்கு ஒவ்வொரு படமும் நிறைய நியூ செட் ஆஃப் லேர்னிங்ஸ் கொடுக்கும். அண்ட் யூ ஒர்க் வித் த மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன், அவரை மாதிரி வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அவருக்குன்னு ஒன்று சேரும் பயங்கரமாக. அவர் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஜாக்கெட் போடு, அதில் கண்ணாடி இருக்கணும், இப்படி ஒரு ஷால் போட்டுக்கோ. ஸோ ஒரு பாட்டிலே இப்படி மொத்த இந்தியாவும் துரடிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன மாதிரியான லேர்னிங்ஸ்லாம் கொடுத்தது? அவர் வந்து ஒரு பெரிய டீச்சர், பாலுமேந்திரா சாருக்கு அப்புறம் ஒரு பெரிய டீச்சர் வந்து ராஜீவ் சார். அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க, அவ்வளோ கற்றுக்க முடியும், அவ்வளோ விஷயங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் வித் ஹிம். ஹி புஷ்ட் மீ அ லாட் ஃபார் திஸ் ஃபிலிம். நிறைய புஷ் பண்ணி மியூசிக் வந்து நிறைய, இப்போ நீங்கள் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கான்ட் ஃபைன் எது வந்து லைவாக வாசித்தோம், எது வந்து வாசித்ததுக்கு திருப்பி அவங்க வாசிச்சுருக்காங்க, எது வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து ப்ளேபேக் பண்ணோம், இது மூணுமே இருக்கிறதுல. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு அதை நீங்கள் ஃபைன் பண்ணுறதே ஒரு ப்ராசஸாக இருக்கும். இந்த மாதிரி வி ஒர்க் அ லாட் ஆன் த ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அப்ரெஸர் அப்ரெஸ்டுன்ற ஃப்ளேவர் வேறு இருக்கு. மூணு ஃபிலிம் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்பின்னு ஒரு படம் அனில் கும்ளே வச்சு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் துன்னு ஒரு படம் வந்து அபிஷேக் அண்ட் ஐஸ்வர் ராய் நடிக்கிறதா இருந்தது. தென் எம்எஸ் சுப்லக்ஷ்மி, இது மூணுமே வந்து இட் இன் ஃபாலன் பிளேஸ் ஃபார் ஹம் கரெக்ட்லி. இது வந்து கரெக்டாக இட் ஜஸ்ட் ஃபெலன் பிளேஸ். ஸோ இதில் தான் அந்த அப்ரெஸர் அண்ட் அப்ரெஸ்ட், அதாவது ஒரு மிருதங்கம் வேலை பார்க்குற அது தயாரிக்கிறவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு ஒரு மிருதங்கம் தயாரிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறவங்களால் வாசிக்க முடியுமான்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. அவர் ஒரு ரியல் லைஃப் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தார். இதில் நிறைய கேரக்டர்ஸ் ரியல் கேரக்டர்ஸ், இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அ ரியல் ஸ்டோரி பட் லிட்டில் ஃபேண்டசைஸ், ஐ மீன் கொஞ்சம் அதை ட்ராமா ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஒரு அந்த அந்த ட்ரீம் இருக்குல்ல ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறவங்களால் வாசிக்க முடியுமா, அவங்கள வந்து வில் தே அலோவ் இன்சைட் சச் அ ஒரு 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 இண்டஸ்ட்ரி, கிளாசிக்கல் இண்டஸ்ட்ரி, அப்படி ஒரு ஒரு இது பார்க்குறவங்க வந்து விடுவாங்களா. ஸோ இதுதான் பேசிக் க்ரக்ஸ் ஆஃப் த ஃபிலிம். இதுக்குள்ளே பீட்டருடைய ட்ரீம்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ் வில் சீ த ஃபிலிம் த்ரூ பீட்டர்ஸ் ஐஸ், அதான் வந்து இந்த படத்துடைய ப்ளாட் லைன். இப்போ வந்து ஹீரோக்கு பில்டப் சாங் கொடுத்துருக்கீங்க, ஆத்தென்டிக் மெலடிஸ் கொடுத்தாச்சு, ஆர்ஆர்லேயும் வந்து யூ ப்ரூவன் யுவர் செல்ஃப். அட் ஒன் லெவல் டஸ் அன் ஆர்டிஸ்ட் ஃபீல் யூனோ ஹி ஃபீல்ஸ் சாட்டிஸ்ஃபைடு, அது வருமா, ஆம் ஐ ஹாப்பி வித் மை ஒர்க்ன்ற மாதிரி? அது டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். எனக்கு அது வராது, எனக்கு அந்த தேர்ஸ்ட் போவே இல்லை.
அது மேபி அது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டேல்னஸ் வந்துடும் நினைக்கிறேன், ஸ்டேல் ஆயிடுவோம் நினைக்கிறேன். ஐ ஆல்வேஸ் ஹாவ் த ட்ரைவ், ஐ வாண்ட் டு புஷ் மை செல்ஃப், ஐ வாண்ட் டு டூ சம்திங் நியூ, ஒரு அவுட் ஆஃப் பவுண்ட்ரிஸ். எது எது உன்னால் பண்ணவே முடியாது அப்படின்றாங்களோ அது எனக்கு பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே ஐ பீன் லைக் அ ரெபல். ஸோ ஃபார் மீ இட் ட்ரைவ்ஸ் மீ. ஒன்ஸ் அகெயின் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தா ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் கம்போசர்ஸ் டு ஹவ் டன் மியூசிக் ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது வந்து ஒரு எல்லாமே ஆரம்பத்தில் இந்த வசூல் ராஜாவில் கமல் சொல்கிற மாதிரி நம்ம அடித்தடியே இன்டர்வல் வரைக்கும் பண்ணிட்டோன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 20-30 படங்கள் பார்த்தா இந்த ஆஃப் த வெரைட்டி தட் யூ ஆஃபர்ட், பீப்புள் தட் யூ ஒர்க் வித், ஈவன் வென் யூ பிகேம் அன் ஆக்டர், லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். பாலா சாரோடலாம் அட்மாஸ்பியர் வரமாட்டோமான்னு இன்றைக்கும் 20 வருஷமாக நடிக்கிறவங்க இருக்காங்க. ராஜமேனன் சார் படத்தில் வரமாட்டோமான்னு தோ வி வெரி ஹாப்பி ஃபார் யூ. இதுக்கப்புறம் என்னன்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் இதுக்கப்புறமும் இருக்குது. தேர் ஆர் லைக் மேஜர் டிரெக்டர்ஸ் ஹூ கம் அண்ட் ரேட்டட் தி ஸ்கிரிப்ட்ஸ் டு மீ. இட்ஸ் கோன் பி மைண்ட் ப்ளோயிங் ரோல்ஸ். இது எல்லாமே வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட்ஸாக வரும். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பேசுறது மாத்திரம் இல்லை, அது பேசி அந்த விஷயங்கள் செட் ஆகி அதுக்கு ப்ரொடியூசர் விஷயங்கள் செட் ஆகி இது எல்லா டேர்ம்ஸும் ஒரு செலக்ட் ஆகி வரது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால தான் நிறைய ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கஷனில் ட்ராப் ஆகும். பெரிய பெரிய கனவுகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு சாதாரணமாக நேச்சர் வந்து திடீர்னு ஒரு வாரத்தில் ஆரம்பித்த ப்ராஜெக்ட். ராஜமேனன் சார் 2 வருஷம் பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எப்போ டேக் ஆஃப் ஆகும், அதுக்கு எப்போ அதுக்கு விஷன் வரும்ன்றது வி டோன்ட் நோ. இதுக்கு நடுவில் நான் அனுராக் காஷ்யப் வேற மறந்துட்டேன். லிட்டரலி யூ கான் பிளேசஸ் ப்ரோ. ப்ரோ ஒரு பெர்ஃபார்மராக ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னைக்காச்சும் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கா, ஐ ரியலி ஆஃபரிங், இந்த உலகம் மாறுதா, என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த மாதிரிலாம் அப்படிலாம் யோசிக்கல. நான் பர்பஸ் ஆஃப் லைஃப் பற்றி யோசிச்சிருக்கேன். உடம்பை தேர் ஃபார் அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. அது என் ப்ரொஃபஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம இருக்கிறதுக்கு வி ஹாவ் டு டூ சம்திங். அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நமக்கு சில கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி கைண்ட்னஸாக சில விஷயங்கள் எனக்கு பண்ணணும்னு தோணும். என்னோட கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்குது, அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்குது. தட்ஸ் வை ஐம் ஏபிள் டு டூ சம்திங் நியூ, ஐம் ஏபிள் டு ஜெல் வித் சம்திங் நியூ. ஐ டோன்ட் திங்க் டூ மச். இது நம்ம ஃபார்முலாக்குள்ளே வருமா, இது நம்ம ஃபார்மேட்குள்ளே வருமா, நம்ம இதுக்கு கரெக்டாக இருக்குமா, இதில் இவ்வளோ கலெக்ட் பண்ணுமா, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இது சாட்டிஸ்ஃபை, இவ்வளோலாம் நான் யோசிக்கல. ஒரு ஐ கோ வித் த ஃப்ளோ ஆஃப் வாட் ஐ ஆம் ஓகே வித். ஒரு ஸ்டோரிஸ்ன்ற ஒரு கெஃபேல இருக்கும், அதனால் குவிக் பைட்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி குவிக்காக. இப்போ ஐ ப்ரப்போஸ் அ வேர்ட் டு யூ, யூ ஹவ் டு ஜஸ்ட் கிவ் அ குவிக் பைட் ஆன் தட். ஓகே, இப்போ விஜய் சார் வராரு, நீங்கள் ஃபுட்டேஜ் பார்க்குறீங்க, அவருக்கு ஒரு ஆர்ஆர் கம்போஸ் பண்ணுறோம். அங்கே விஜய் சார்னா என்ன மாதிரியான ஒரு ஆர்ஆர் கிரியேட் ஆகுது உங்களுக்குள்ள, என்ன ஃபீல்? ஒரு கிராண்டியர், ஒரு சவுண்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு சவுண்டு பிடிக்கும். இப்போ தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்பட் ஒன்று ரொம்ப சாலிடாக பிடிச்சிட்டோம். அது இப்போ நான் வந்து ஏதாவது ஷூட்டிங் போகும்போது ஒரு ரிவர்ஸில் ஹார்னில் ஷேர் ஆட்டோஸ்லலாம் வச்சுருக்காங்க. ஸோ தே ஷுட் பி அ சிக்னேச்சர் ஃபார் அ ஃபிலிம். அது சில ஃபிலிம்ஸில் அது செட் ஆகும். ஸோ அந்த கிராண்டியரோட ஒரு சிக்னேச்சர் கொடுத்தா தட் வில் பி லைக் நைஸ் வென் தே கம் ஆன் ஸ்க்ரீன். தே கேன் கேரி எனி திங். அவங்க எந்த சுமாரான சாங்கை கூட அவங்க அழகாக கேரி பண்ணிப்பாங்க. ஸோ நல்ல சாங் கொடுத்தோன்னா செமையாகவே இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் தான் இப்போ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு நம்ம அப்படி மேட்ச் பண்ணுறோம். மற்றபடி த ஸ்டோரி ட்ரைவ்ஸ் எவ்ரி திங். அந்த சம்டைம்ஸ் வி டோட்லி ஃபெயில் டு ரேட் ஹவு கிரேட் தி ஆர்ஆர் ஒர்க்கர்ஸ். தெரியல அந்த வெளியில் நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டில் அந்த என்டையர் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நடந்து வந்துட்டு பஸ்லலாம் தள்ளிட்டு வருவார் அங்கே. யூ டன் அ பிரில்லியன்ட் ஜாப். நான் இப்போ தான் அது ரீல் பை ரீல் எப்படி ப்ராசஸ் பண்ணி அந்த கட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேரளா ஃபைட், கேரளாவில் திடீர்னு ஒரு சண்டை மூலமாக ஆட் பண்ணியிருப்போம். ஜீப்போட வரணுங்கிற ஒரு எஃபெக்ட்டு. ஆமாம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சில விஷயங்கள் நம்ம வந்து ஸ்கோரில் பண்ணுவோம். ஐ ஃபீல் தட் தே ஷுட் பி அ நரேஷன் இன் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர். லைக் யூ டேக் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுக்குள்ளே நான் ஒரு கதை சொல்லணும்னு நினைப்பேன். அது வந்து அது ஒரு ப்ராசஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓகே ஒரு லவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லவ்க்கு நான் ஒரு தீம் பண்ணுறேன்னா அந்த லவ் வந்து உடஞ்சி வேற ஒரு விஷயமா போகுதுன்னா அங்கே அந்த தீம் உடஞ்சி வேற ஒரு விஷயமா மாறணும். இல்லை அந்த லவ் அங்கே எலிவேட் ஆகி வேற ஒரு லேயர் உள்ளே ஆட் ஆகுதுன்னா இங்கே மியூசிக்கில் எனக்கு இன்னொரு ஒரு லேயர் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஐ ஹவ் ட்ரை டு ஒர்க் இன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் டு யூனோ லைக் ஆட் லேயர்ஸ். அதுக்குள்ளே ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு அப்ரோச் ஐ ஹவ் ட்ரைட் இன் சம் ஃபிலிம்ஸ். இப்போது டக்குன்னு ஆக்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மொத்த அட்டென்ஷன் அது மேலே வந்துருச்சு. ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பண்ணுற பாடல்கள் மேலே கொஞ்சம் கவன சிதறல் மக்களுக்கு இருந்தது. அப்போது கான்ஷியஸாக நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சார் திரும்ப நீங்கள் வந்து நல்ல பெருசாக பாட்டு போடணும் அப்படி. அப்போ யூ டென்ட் டேக் தட் சீரியஸ்லி, பட் யூ ஸ்டில் என்டட் அப் டூயிங் திங்ஸ் தட் யூ வாண்டட். அது எனக்கு ஒரு பெரிய மெச்சூரிட்டியாக படுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ணவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரோட்டில் போனால் வண்டி இடிச்சிருந்தா நீங்கள் ரோட்டில் போக முடியாது. எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு உள்ள என்ன சொல்லுது, வாட் இஸ் யுவர் ட்ரீம், ஆர் யூ கோயிங் வே யூ வாண்ட் டு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வி கான்ட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். ஒன்ஸ் யூ மூவ் இன் டு அ வைடர் ஆடியன்ஸ் யூ கே நாட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். மியூசிக்கலாக சில படங்கள் நான் பண்ணுறேன். இப்போ ஜெயில்னு ஒரு படம் பண்ணுறேன், தட் வில் பி அ கம்ப்ளீட் மியூசிக்கல். திருப்பி வசந்தபாலன் சாரோட வெயில் அங்காடி தேர்வுக்கு அப்புறம் சேர்றேன். வாட்ச்மேனில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு லெவலில் இருக்கும், ஏன்னா அது இட்ஸ் கம்ப்ளீட்லி அ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபிலிம்.
ஸோ பர்ஃபார்மன்ஸாக ஒரு வெறும் மூணு கேரக்டர்ஸ் தான் படத்துலேயே, ஃபுல் ஃபோக்கஸ் வில் பி ஆன் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை எலிவேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ரெண்டு படங்கள் வெறும் மியூசிக் பண்ணுறேன், லைக் அசூரன் வித் வெற்றி மாறன், பிகாஸ் வி ஆர் அ காம்பினேஷன். இட் வாஸ் வெரி பர்டிகுலர், ஐ வாஸ் இன்சைட் த ஃபிலிம் அண்ட் தனுஷ் வெற்றி அண்ட் தனு சார் வெரி பர்டிகுலர் ஐ வாஸ் தேர். அந்த படம் நான் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா அந்த ஹரி பரி என்னால் பண்ண முடியாது. இப்போ பத்து நாள் ஷூட் போகிறோம் பாட்டு கொடுங்கன்னா அப்போ வராது, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் எங்கேயாவது இருப்பேன், நான் ஒரு ஒரு லொக்கேஷனில் இருப்பேன், ஐ வில் பி அட் ஒர்க். ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். இப்போ சுதா வந்து சூர்யா சார் படத்துக்கு அவங்க என்கிட்ட பேசினாங்க, எப்படிடா டைம் இருக்குமா பண்ணுவியா? நான் சொன்னேன், நீ ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி என்கிட்ட வா, நீ வந்து லாஸ்ட் மினிட்ல 10 நாள் மணி எனக்கு பாட்டு கொடுங்கலாம் பண்ண முடியாது. ஸோ நீ சொல்லு, வீல் ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஐ வில் பி ப்ரீ ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ஐ வில் டேக், இட்ஸ் மை பேர்டன், நான் அதை கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆல்பம் முடிச்சு கொடுத்துறேன். தே கோன் கோ ஷூட் இன் லைக் மேபி இன் அ மந்த் ஆர் ஸோ, பட் த ஹோல் ஆல்பம் இஸ் ரெடி. ஸோ ஐ நீட் தட், அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதில் தெளிவாக இருக்கிறவங்களோட ஐ கேன் ஒர்க், ஐ டோன்ட் ஹேவ் இஷ்யூஸ். ப்ரோ இப்போ இஃப் அட் ஆல் வந்து ட்விட்டரில் சாரி வாட்ஸ்அப்பில் குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஷூட்டிங் அப்டேட்லாம் இருக்கிறதுலே ஜாஸ்தி குரூப்ஸ் உங்கள் ஃபோனில் தான் இருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்கள் பாப்போம் உங்களோட அப்கமிங் ரிலீஸ்லாம். உங்களாலேயே மடப்படமாக சொல்கிறது அவ்வளோ கஷ்டம். மெமரி டெஸ்ட்லது, குப்பத்து ராஜா, ஜெயில், ஐங்கரன் 100% காதல், சசி சார் படம் 5, அப்புறம் வாட்ச்மேன் இருக்கு 6, சரவண் தலைமை ரிலீஸ் ஆக போகுது 7, முக்கியமான ஒரு படத்தை விட்டீங்க, காதலி தேடிய நித்யானந்தா. ஆமாம், அது இந்த பை இயர் அண்ட் மேபி ரிலீஸ் ஆகும். 8, அப்புறம் அவ்வளோ. ஜெயில் சொல்லட்டுமா? ஜெயில் சொல்லட்டும். பா, குவார்டர் செஞ்சுரி அடித்தாச்சு ப்ரோ ஏற்கனவே ஆக்டிங்கில்? இல்லை, அது ஒரு பெரிய காம்பினேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஐ ஆம் வெயிட்டிங். செல்வராகவன், செல்வா இஸ் அ கம்ப்ளீட்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக யோசிப்பார். நீங்கள் அவர் ஒரு ட்ரீம் பண்ணார்னா எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் பயங்கரமாக செட் ஆகும். நான் ரொம்ப வைல்டாக யோசிக்கிற ஒரு பர்சன். ஸோ ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆனது ஆயத்லூரன் மயக்கமான, ரெண்டுமே ஒரு எப்பிக்கான மியூசிக் அமைஞ்சது. ஸோ ஹீ வில் கிவ் யூ தட் ஸ்பேஸ். ஹீ இஸ் ஆல்சோ குட் ரைட்டர். நான் இப்போ டியூன் பண்ணுறேன்னா திடீர்னு சொல்வேன், செலவாக வருவார். மயக்கமான மொத்த ஆல்பமே நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸில் முடித்தோம். மொத்த ஆல்பம் பெரிய தேடம் பண்ணும்போது செல்வா இங்கே கிடையவே கிடையாது. ஃபோனில் வெறும் டிஸ்கிரிப்ஷன் சொன்னார். நான் சொன்னேன், நான் ஓகே, நான் டியூன் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு 1000 கரெக்ஷன் சொல்வீங்க, சும்மா சும்மா நல்லா டியூன்லாம் பண்ணி அனுப்ப முடியாது அப்படின்னு. சரிடா, ஓகேடா, நீ என்ன வாசித்து அனுப்புறியோ அதான் டியூன், ஆனால் எனக்கு பிஜிஎம்மோட வேணும். சரி ஓகே, நான் ஃபுல் பிஜிஎம்மோட அனுப்புகிறேன், என்கிட்ட நீ சேஞ்சஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்றது தான் பெரிய தேடும். ஸோ அப்படியே நைட்டு 2:30 முடிச்சு 3:30 வந்து மாஸ்டர் பண்ணி ஐ சென்ட் த ஃபைல். அப்புறம் தனுஷ் அண்ட் செல்வா ரோட் த சாங் டுகெதர். வசந்தபாலன் சார் வந்து ரொம்ப இமோஷ்னல், அதாவது ஐ குட் மேக் சம் அமேசிங் இமோஷ்னல் சாங்ஸ் வித் ஹிம். வெயில், அங்காடி தெரு, நவ் ஜெயில். ஜெயிலோட ஆல்பம் ஐ திங்க் இட் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்பம். அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, லிரிக்ஸ் அவ்வளோ அழகாக வாங்குவார். ஹில் ஜஸ்ட் கெட் லம் சம் ஃபினாமினல் லிரிக்ஸ். அவரோட ஃபிலிம்க்கு ஒரு மீனிங் எப்போவுமே இருக்கும், யாருக்காவது வாய்ஸ் கொடுப்பார். அது ஒரு ரொம்ப இந்தியன் சினிமாவோட முக்கியமான ஃபிலிமாக இருக்கும். ஜெயில் வந்து கண்டிப்பாக இந்தியன் சினிமாவுடைய ஒரு முக்கியமான குரலாக இருக்கும். அந்த பேக்ட்ராப் நீங்கள் எப்படி, நீங்கள் அங்காடி தெரு போனாலே உங்களுக்கு எந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனாலும் உங்களுக்கு அந்த படம் ஞாபகம் வந்துட்டு போகாமல் இருக்கவே இருக்காதோ, ஜெயில் வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு அந்த படத்தை பற்றி பேசுகிற இடத்துக்கு போனாலும் ஜெயிலில் நீங்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கவே இருக்க முடியாது. தனுஷ் இஸ் லைக் அ கம்ப்ளீட் மல்டி பர்சனாலிட்டி. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டர் அண்ட் தென் நவ் ஹீ கேன் ரைட் சாங்ஸ். ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் வென் வி வேர் வித் மயக்கம் என்ன, அப்போ தான் அவருடைய ரைட்டிங் ஸ்ப்ரீயும் சிங்கிங் ஸ்ப்ரீ ஆரம்பிச்சிது. வி ஸ்டார்டட் இட் ஆஃப் வித் ஆயிரத்தில் ஒருவன், ஓ மேல ஆசை தான் சாங்கில் தான் ஃபஸ்ட்டு அவர் பாடி ஒரு பாடினார். சின்ன வயசில் ஏதோ ஒரு படத்தில் பாடினார், அதுக்கப்புறம் பாட நிறுத்திட்டார். 1901 ஸ்டார்ட் பண்ணார், திருப்பி மயக்கமன்னில் 2 பாட்டு பாட வச்சோம். நவ் ஹீஸ் ஏபிள் டு கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் ஈவன் வித் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஹிஸ் ரைட்டிங். அண்ட் நவ் ஹீஸ் அ டிரெக்டர், ஹீஸ் ஏபிள். அவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு ஃபிலிமிங் வரதுக்கு முன்னாடி. அதில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், 2 ஷார்ட் ஃபிலிம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த டைமிங்கில் தான் அவர் வந்து அந்த ரைட்டிங் அண்ட் அந்த ஸ்ப்ரீக்கு போனார். அண்ட் நவ் ஹீஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர் டூ. அண்ட் தென் அசூரன் வில் பி அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இசை புயல், ஏஆர் சார் வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு ஹிம். ஏஆர் சார் வந்து ஹீஸ் லைக் ஃபினாமினல். ஹீ சேஞ்ச்ட் சவுண்ட் அண்ட் ஹீ ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்ததே அவரால் தான். எப்படி ஒரு சவுண்டில் வந்து குவாலிட்டி எடுத்துகிட்டு வரலாம், ஸோ மிக்ஸில் குவாலிட்டி எடுக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் தான். ஸோ ஐ ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் ஆன் மை மிக்ஸ் அண்ட் மை எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மை சவுண்ட். ஹீ சேஞ்ச் சவுண்ட். ப்ரோ கமிங் பேக் டு சர்வம் தலைமை, அமிர்தங்கன்றது வந்து ஒரு ராஜவாத்தியம்னு சொல்லுவாங்க, மிருதங்க மேலே இப்போ லவ் கூடியிருக்கா ஆஃப்டர் திஸ் ஃபிலிம்? டெஃபினட்டாங்க. இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, படம் முடிச்சுட்டு வெளில வரீங்கன்னா கிளாசிக்கல் ஃபீல்டு மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை, பயங்கரமான மரியாதை வரும். இப்போது தமிழ் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது
காரிடாரில் தமிழில் பேசினா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூல்லலாம். எப்போ எனக்கு தெரில, ஏ தோஸ் கைஸ் ஆர் டாக்கிங் இன் தமிழ் நீலோன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அப்போ எனக்கு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ யோசிச்சு பார்த்தா பயங்கர கடுப்பாக இருக்குது, இன்னும் எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம், ஹவு கேன் யூ ஈவன் டூ சம்திங் லைக் தட். அதனால என்னோடய பயோவில் நான் வீரத்தமிழ்னு எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஐ எம் ப்ரவுட் டு பி அ தமிழ். அந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக்ன்ற அந்த கிராஃப்ட், சில கிராஃப்ட்ஸ்லாம் நம்ம தான் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி ஏன் நான் ட்விட்டரில் நிறைய போடுறேன்னா, வி ஷுட் செலிப்ரேட் ஆர் லிட்ரேச்சர், வி ஷுட் செலிப்ரேட் ஆர் கல்ச்சர், வாட் வி ஆர். வி ஆர் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் யூனோ சிவிலைசேஷன்ஸ் அண்ட் தேர் இஸ் ஸோ மச் அபவுட் அஸ். நம்ம லிட்ரேச்சரை வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணணும், எல்லாருமே வந்து சொல்லி கொடுக்கணும், அதை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட் இல் ஜஸ்ட் கோ அவே. ஸோ அந்த மாதிரி கிளாசிக்கல் ஃபீல் மியூசிக் இட்ஸ் சம்திங் எல்ஸ். ஸோ அது மேலே ஒரு ரெஸ்பெக்ட் பயங்கரமாக வந்து இந்த படம் முடிஞ்சால் வரும். அண்ட் த வே த ஃபிலிம் எண்ட்ஸ் அந்த லாஸ்ட் சாங் ஆஃப் த டைட்டில் என் டைட்டில் அது அப்படி வரும்போது யூ வில் நோ வாட் த ஃபிலிம் இஸ் அபவுட் அண்ட் ஹவு யூ 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 தெல் பி சம்திங் விச் யூ வில் கேரி ஓவர் டு யுவர் ஹவுஸ். இப்போ பிடிச்ச தாளம் ப்ரோ, மிருதங்கம் வாசிக்கிறதுனால பிடிச்ச தாளம்னா அப்படிலாம் இல்லைங்க, நான் எல்லா தாளமும் வாசிப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்னா எனக்கு மிஸ்ரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், மிஸ்ர சாப்பு மிஸ்ரம் வந்து கொஞ்சம் எனக்கு I feel like I've always been fascinated about Mishram. In a 4-4, I'll always be random ah tagad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 ag
அந்த 7-8 நீங்கள் பிடிச்சி வாசிட்டே இருக்கிறது கஷ்டம். கண்டமும் அந்த மாதிரி தான். கண்டமும் வந்து இட்ஸ் லைக் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ரிதம் ஸ்ட்ரக்சர். அது நீங்கள் காம்ப்ளெக்ஸ் போக 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 டு கேட்ச் அப் வித் ரிதம் வில் பீட் ஆஃப் டு எண்ட் யூனோ திஸ் இன்ட்ராக்ஷன். இது போயிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து நிகில் சார் நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் யூனோ ஒரு ஒரு மியூசிஷியனாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. அதை அதை ரசிக்க முடியலேன்னு கூட நிறைய பேர் வருத்தப்பட்டு நான் பார்த்துருக்கேன். பட் யூ கெட் டு ஹேண்டில் இட், யூ கெட் டு மேக் லவ் டு இட், யூ கெட் கிரியேட் இட். ஸோ ஒரு ஹோல்சம் மியூசிஷியன்ற அந்த ஒரு ஃபீலை வந்து எனக்காச்சும் வார்த்தைகளால் இன்டர்பிரட் பண்ண முடியுமா? அதை டைம் மியூசிஷியன் ஆப்வியஸ்லிங்க. ஐம் ஸோ ப்ரௌட் அண்ட் ஐம் ஸோ யூனோ லைக் ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட் டு பி இன் த மியூசிக் மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஏன்னா மியூசிக்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக அப்படி வராது. அண்ட் எவ்ரி டைம் ஐ கம்போஸ் எவ்ரிபடி வில் ஆஸ்க் மீ ஹவு டு யூ கம்போஸ், ஹவு டு யூ கம்போஸ். வாசிட்டே இருப்பேன், திடீர்னு டக்குன்னு ஒன்று வரும். அது அந்த மொமெண்ட், அந்த கனெக்ஷன் மொமெண்ட் இருந்தால் தான் டியூன் வரும். அந்த மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, யூ வில் நெவர் நோ. பூக்கள் பூக்கும் தருணம் வந்து கதை எனக்கு சொல்லிட்டாரு. நான் ஃப்ரெண்டோட பைக்கில் போயிட்டு இருந்தேன். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கதை ஓடிட்டே இருந்தது. திடீர்னு அந்த தானோம் தானா தானா சடன்லி ஜஸ்ட் கேம் இன்சைட் மை மைண்ட். இட் வாஸ் ஜஸ்ட் தேர், இட் ஜஸ்ட் கேம். ஓகே ஓகே ஷட் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பாடுறேன். தானதோம் தானதான. ஓகே கசல் மாதிரி ஒரு சாங் பண்ணோம், ஓகே இப்படி ஒன்று பண்ணுறோன்னு ஐடியா எடுத்து வச்சிட்டேன். தென் கோ பேக் பியானோவில் போய் ஜஸ்ட் ரேண்டமாக அந்த தானதோம் தன்னை வாசிட்டு ரேண்டமாக கிபரிஷில் தேர யார சஜனா ஓ சஜனா தேர யார சஜனா ஓ சஜனா தேர யார சஜனா ஓ சஜனா தேன சஜனா நனனா. ஜஸ்ட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபாலோயிங் இன் ப்ளேஸ். அண்ட் தென் சடன்லி ஐ கால்ட் விஜய், செட் வாங்க 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 அப்படின்னு இந்த டியூனை லாக் பண்ணி, டே எனக்கு சுச்சுவேஷனே இல்லைடா அந்த படத்துக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஃப்ரீடம் எனக்கு ஏஎல் விஜய் கிட்ட இருந்துச்சு. ஐ கேன் ஃபோர்ஸ் திங்ஸ் ஆன் வித்துருவேன், போ போ இதை வச்சுக்கோ வச்சுக்கோ. ப்ரோ அப்பாவும் பையனையும் ஆடுகளத்தில் ஒரே பாட்டில் பாட வச்சுங்க, அது ஒரு லேட் நைட் மாதிரி ஃபீலு. சோனு நிகம் ஹேட் அ வெரி நைஸ் மெலடி ஆஃப்டர் எ ரியலி லாங் டைம் இன் தமிழ். இதெல்லாம் லாட் ஆஃப் எனக்கு திடீர்னு ஒரு நாள் மும்பை எக்ஸ்பிரஸ் சாங் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த பூ பூத்தது பூ கல்யாப்பா யார் சிங்கர் சில இளவு வர அவர் பாடினார். யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் டொனே ரிசர்ச் அப்படின்னா உடனே அவருடைய சாங்ஸ் அந்த ஐ திங்க் அந்த இந்த சாங் அவர் பாடினார்னு நினைக்கிறேன். மேரா ரங்குதே ஐ டோன்ட் நோ அந்த சாங் பாடினாரு இல்லை. அப்புறம் அந்த இதில் பாடிருப்பார், அந்த மீனாட்சியில் ஒரு சாங் பாடியிருப்பார். தோ கதம் மாறு சஹி தோ கதம் மாறு சஹி. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் வாய்ஸ், ஸோ ஐ வாண்டட் ஹிம் டு சிங் இன் தமிழ். அப்புறம் ஃபஸ்ட்டு கிரீடம் கிரீடம் அஜித் சார், ஆமாம் அஜித் சார் படத்துக்கு வந்து விழியில் சாங்ல ஐ ப்ராட் ஹிம் இன். ஸோ விழியில் இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹியர் இஸ் சாங் லைக் டிஃப்ரெண்ட் அவதார். அதனால் ஐ ரியலி லைக் வி டிட் லாட் ஆஃப் சாங்ஸ் டுகெதர். இப்போ சிம்பான்னு ஒரு படத்தில் உங்கள் மியூசிக் ரெஃபரன்ஸ் வந்துருக்கு ப்ரோ. நாய்க்குட்டி வந்து நீ கீழே வா என்னை பார்க்கன்னு சொல்லிட்டேன். யூனோ தட் ட்ராக் டிட் சம்திங் டு பீப்புள். நான் வந்து சேதுக்கு அப்புறம் அருவிக்கு முன்னாடி தெய்வ திருமகளில் தான் எல்லாம் அப்படியே ஊற்றிக்கிட்டு தேட்டர் விட்டு வெளியே வந்தேன். அந்த தட் பிட் டிட் சம்திங் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் கீப் என்டர்டெய்னிங் அஸ் ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு சினிமாப்பாளராகவும் சரி. சீக்கிரம் அடுத்து ஒரு படம் தயாரிங்க. இந்த மதியான கூட்ட மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், பார்ப்போம். பத்து படம் வேலை பார்த்தா தானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஹைண்ட். அண்ட் அனுராக் கஷ்யப்பு சீக்கிரம் அவரோட இணையணும். அண்ட் இந்த 25 மேட்ருக்கு நான் வெயிட்டிங். கட் சொன்னதுக்கப்புறம் காதில் சொல்லுவீங்களா? சொல்கிறேன். தப்புன்னு போட்டுருவீங்களே, திடீர்னு ஒரு நாள் அப்படியே போட்டு விட்டீங்க ஐயா. சிலதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம போடுறது ஒரு தனி சுகம். அண்ட் சர்வம் தலைமையும் டெஃபினட்டாக இட் ஷுட் டூ சம்திங் டு யூ. ஏன்னா ராஜுமேனன் சார் படத்தில் குப்பத்தொட்டி கூட அழகாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயிலிங் கொடுத்து, எல்லாத்துக்கும் ஒரு லைட்டிங் பண்ணி, ஐ திங்க் யூ லுக் ரியலி ஸ்மார்ட் இன் திஸ் ஃபிலிம். அந்த கடுக்கன்லாம் போட்டு, ஜாக்கெட்லாம் போட்டு விஜய் ஃபேன்ஸ் வேறு காத்துட்ருக்காங்க பாட்டுக்கு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த படம் வந்து அவர் அப்படி ஒரு அழகியல் சொல்கிற படமாக அவர் எடுக்கல. இது ஒரு கொஞ்சம் ஸ்லம்டாக் மில்லியனர் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு. கோ இன் டு த லைஃப், கோ இன்சைட். ஸோ அழகியலாக அவரே அந்த அழகியில் உடச்சிட்டு தான் வந்திருக்காரு. அவரையும் ரீவின். ஸோ ஹீஸ் இன் டு ராணஸ். வாங்க 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 அப்படின்னு ராணஸில் கூட்டு வந்திருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ப்ரோ. அண்ட் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் ஜாஸ்தி ஜாக்கெட் அடிக்கணும். மெட் ஒவ்வொரு படத்துக்கும் 100% காதல். ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணிட்டு எம்ப்ராய்டரி மட்டும் மாற்றிக்கலாமே ப்ரோ? இந்த கலரு தெரில, அந்த ஸ்டைலிஷ் கொடுத்தாங்க, வேறு கலர் மாற்றிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நன்றி, நன்றி, ரொம்ப. ஓகே.